இனிமேல் நீங்கள் பாடத்தை படிக்க போகிறீங்க. ரெண்டாம் அதிகாரம் எடுங்க. ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் கவனிக்க போகிறீங்க. ஒவ்வொரு சபைகளையும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒவ்வொரு சபைகளும் எப்படி தேவனுடைய கைகளிலே பயன்படுத்தப்பட்டது, ஆனால் இந்த ஜனங்கள் எங்கே விழுந்தார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவனும் விழுந்தானே, நானும் இப்படி இருக்கிறேன்னு உங்களை நீங்கள் மட்டுப்படுத்தி விடாதிருங்கள் என்று ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏழு நட்சத்திரங்களை தமது வலதுகரத்திலே ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஊழியக்காரன் அவனுடைய கையில் தான் இருக்கிறா. ஆனா அன்னைக்குள்ள விசுவாசிகள், அன்னைக்குள்ள திருச்சபையார் எப்படி இருந்தார்கள், அங்கதான் நம்ம யோசிக்க வேண்டியது. ஊழியக்காரன் தேவனுடைய கையில் அவர் சொல்லுகிறார், ஏழு பொன் குத்து விளக்கு நடுவிலே உலாவுகிறவர், ஏழு நட்சத்திரத்தை தமது கையில் வைத்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அந்த ஆரம்ப வார்த்தையே நீங்க கவனிக்கணும். ஊழியக்காரன் எங்கதான் வச்சிருக்காரு, கையில தான் வச்சிருக்காரு. ஆனா சபையில உலாவுகிறார். ஏனென்றால் சபை என்பது மனுஷனுக்குரியதல்ல, யாருக்குரியது? தேவனுக்குரியது. அது தேவனுக்குரிய சபையானபடியினாலே அவர் உலாவ இறங்குகிறார். ஆனா ஜனங்கள் கொஞ்சம் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. வாசிக்கலாமா? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாதவராயிருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருப்பதையும் என் நாமத்து நிமித்த இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆவிக்குரிய நிலையிலே முதிர்ச்சி அடைந்த சபை எபேசு சபை. அதுல விசேஷமானது என்னன்னா, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர்களா என்று சொல்லி நீ ஆராய்கிற அளவுக்கு நீ என்ன செய்திருக்கிற, தேறி இருக்கிற. அது இன்னைக்கு நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஆவிக்குரிய சபைகளுக்கு இன்னைக்கு இல்லை. இவன் வந்து ஊழியக்காரன்னு சொன்னாலும் புறத்தால போறதுக்கு நாலு பேர் காத்திருப்பாங்க. ஏன்னா அந்த கையில கொஞ்சம் மேஜிக் வேலை இருக்குமே. வார்த்தையிலும் மேஜிக் இருக்கும், கையில் கிரியையிலும் மேஜிக் இருக்கும். அம்பரத்தால் போகிறதுக்கே, ஏன்னா அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறதுக்குள்ள ஆவி இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள்கிட்ட கிடையாது. அது இருந்திருக்குமானா, சபைகள் இப்படி இருக்காது, எப்படியோ வளர்ந்துருக்கும் இல்லையா. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அவர்கள் அப்போஸ்தலரா என்று பகுத்தறிகிற ஒரு அறிவு, சோதித்து அறிகிற அறிவு ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணுங்க. ஏனென்றா சபை என்பது உங்களுடையதல்ல, சபை என்பது யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய சபையை காக்கிறவர்களாக தேவன் விசுவாசிகளை வைத்திருக்கிறார். தேவனுடைய சபைகள் விசுவாசிகளினாலே காக்கப்பட வேணும். நம்முடைய காவல் சரியில்லைன்னா திருச்சபை சீரழிகிறது. அந்த சீரழிவுக்கு விசுவாசிகள் தான் பதில் சொல்லணும். காரணம், சரியான ஊழியக்காரன் என்னைக்கும் தேவனுடைய கையில் வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் அவனுடைய கடமையை செய்கிறான். ஆனால் சபையை காக்க வேண்டியது யாருடைய வேலை? விசுவாசிகளுடைய வேலை. அவங்க தான் அதை காத்துக்கொள்ள வேணும். குழி நெறியும் செருநெறியும் பொடி நெறியும் வரத்தான் செய்யும். ஆனால் நீ பகுத்தறியணும், இது நல்லதா கெட்டதா, இது சரியா தவறா. பகுத்தறிகிற அறிவு ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணும். தனக்கு வாழ்க்கையில் இருக்க நல்லது கெட்டதே தெரியல, பின்ன எங்க அடுத்த மற்றவங்களுக்கு காரியங்களை பார்க்குது இல்லையா. தனக்கு வாழ்க்கையில் நல்லதா கெட்டதானே இன்னும் நமக்கு தெரியலை, பின்ன எங்க அடுத்தவங்களை சோதிக்கிற அறிவு நமக்கு இருக்க போகுது. அதனால தான் குடும்பம் வழியுது. அந்த அறிவு நமக்கு தேவைங்க. நம்ம பேசுவது சரியா, நம்ம சொல்லுவது சரியா, அதை ஆராய்கிற அந்த அறிவு கண்டிப்பாக நமக்கு வேணும், கண்டிப்பாக நமக்கு வேணும். அந்த அறிவு இல்லாதது நம்முடைய குடும்பங்கள் அழியுது, நம்முடைய திருச்சபைகள் அழியுது. அந்த அறிவு இருக்கக்கூடாது. எபேசு சபைக்கு ரொம்ப தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை உன் பிரயாசத்தை உன்னுடைய பொறுமையை பொல்லாதவர்களை சகிக்க கூடாதபடி எச்சரிக்கிற உன்னுடைய எச்சரிப்பின் ஆழத்தை நீ சகித்து கொண்டிருப்பதை நீ பாடுகளில பொறுமையா இருப்பது, இதெல்லாம் எபேசு சபைக்கு இருக்கு. கீழே நீங்க படிக்கும்போது என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசம், ஓடி 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 ஆண்டவருக்காக எதையாயிலும் ஆண்டவருக்கு எதையாயிலும்
தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஆராயாம ஆண்டவருக்காக எதையாகிலும் சொல்லி ஓடி ஓடி இளைப்படையாம நீ பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனா ஒரு குறை உண்டு, நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நீ ஓட்ட போட்டிருக்க, எங்கேயோ ஒருடைய ஜீவியத்தில் ஒரு ஓட்டம் விழுந்திருக்கு. இது யார் சொல்லுகிறா? தேவன் சொல்லுகிறார். அதுதான் அவருடைய கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். நம்மளை அவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆராய்கிறார். நம்மை ஆழமாய் யோசிக்க கூட நமக்கு இன்னும் புத்தி வரல, ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆராய்கிறவராய் இருக்கிறார். ஒரு திருச்சபையை ஆராய்வது போல ஒவ்வொரு நபரையும் என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம யாரு சாட்சி சொல்ல வேணாம், அவருக்கே தெரியும் நம்ம யார் என்பது இல்லையா? அவர்கிட்ட போய் நம்ம யாரு சாட்சி சொல்ல வேணாங்க, அவருக்கு தெரியும் நம்ம யார் என்பது. அல்லேலூயா. அவர் அத்தனை அனுபவங்களையும் அக்கு வேறு ஆணி வேறாக ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர். குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, ஊழியம் செய்வதில் பிரச்சனை, அடுத்தவனை கிட்டி கலப்பதில் பிரச்சனை, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நமக்கு நிதானிக்கிற அறிவு நமக்கு வேணும். எந்த ஒரு காரியமானாலும் விசுவாசிகள் அதிகமாக உங்களை நிதானிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான தேவை. ஓகே, ரெண்டாவது பகுதிக்கு நான் வருகிறேன். நாலாம் வசனம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தவறு வந்துட்டுன்னு தூக்கி தூர வீசல. அவர் நம்மை யாரை இழப்பதற்கு ஆண்டவர் தயாரா இல்லை. தவறு செய்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று தவறு செய்வதற்கல்ல, நம்மை இழப்பதற்கு என் ஆண்டவர் தயாரா இல்லை. நீ மனம் திரும்பணும்னு காத்திருக்கிற, நீ உன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தணும்னு என் ஆண்டவர் காத்திருக்கிற. மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அடுத்தது, நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தனுடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. புறஜாதி மக்கள் விக்கிரகாராதனைக்காரர்களுடைய போல அவர்கள், நீயும் விக்கிரகாராதனையை நீ விரும்பலை. அநேகர் அப்படி சேர்ந்திருக்கிறாங்க, நீ சேரலை. உன்னோட அநேக நன்மைகள் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கு தெரியுமா? நீ ஆதியில், நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் எவ்வளோ வேகமாக ஜெபித்த, எவ்வளோ வேகமாக என் ஆண்டவருக்காக ஓடுன, எவ்வளோ வேகமாக கர்த்தருக்கு பிரயாசப்பட்ட, எவ்வளவு சின்சியராக நீ ஆராதனை செய்த, ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நீ மாறிட்டியே. இதை கர்த்தர் ஆராய்கிறார். இந்த குறை உன்னிடத்தில் உண்டு, நீ மனம் திரும்பு, நீ திருந்து, நீ என்னைக்கும் என் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு ஒலியுமரமாக, ஒரு விளக்கு தண்டாக, நீ பிரகாசிக்கிற நட்சத்திரமாக நீ என்னைக்கு இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படியானா ஒரு திருச்சபை அல்லது திருச்சபையினுடைய ஒவ்வொரு நபர்களும் எப்படி எப்படி வாழணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கவனிச்சிங்களா? ரெண்டாவது, அடுத்த வசனத்துக்கு வருகிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான தேவ சபையே, ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவதை உங்களுக்கு காது இருக்குமானா கொஞ்சம் என்ன செய்யுங்க? செவி கொடுங்க, திருந்தி வாழுங்க, ஆண்டவரோடு வாழுங்க, ஆண்டவரோடு ஜீவிங்க. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வருகிறேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிக்க கொடுப்பேன். இந்த ஜீவ விருட்சம் என்பது எந்த மரம்? நடுமரம்னு ஒன்று பார்த்த பார்த்தீங்களா? ஆதியாகமத்தில் தொடக்கத்தில் பார்த்தமே, நடுமரத்தின் கனி, விலக்கப்பட்ட கனி, அது ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த விருட்சத்தின் கனியை புசித்தா அவன் சாகவே முடியாது, சாகவே மாட்டான். அந்த மரத்தை தான் நீ சாப்பிடாதேன்னு சொன்னது. அந்த கனியை நித்தியத்தில் வருகிற போது கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா.
ஆதாமுக்கு என் ஆண்டவர் நட்டு வைத்த அந்த மரத்தின் கனி ஆதாம் புசித்ததுனால சாபம் அடைந்தான். பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நித்தியத்தில் போய் அந்த கனியை புசிக்க கர்த்தர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி பரலோகத்தில் கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அது யாருக்கு கொடுப்பாரா? ஜெயம் கொள்ளுகிறவன். எதில் ஜெயம்? உலகத்தில் வாழ்கிற நீ திருச்சபையிலே உன்னை இணைத்து கொண்டு நீ இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இந்த உலகம் எப்படி மாறப்போகுது என்பதை நாம் பிந்திய பகுதிகளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே கடைசி நாட்கள் ஒரு கொடிய காலம் நமக்கு சம்பவிக்க போகுது. அநேக போராட்டங்கள் நமக்கு வரப்போகுது. ஆனால் அவைகளிலெல்லாம் உங்களை நிலைநிறுத்தி உங்களை தேவன் காத்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. ஆகவே எபேசு சபைக்கு கத்த சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் போகும்போது சிமிர்னா சபை, இப்படி ஏழு சபைகளை பற்றிய சரித்திரத்தை நீங்கள் படிக்க முடியும். இன்னும் ஒன்று ரெண்டு சபைகளை கொஞ்சம் விளக்கமாக எடுத்துட்டு நான் கடைசிக்கு போகிறேன். அந்த எட்டாவது வசனம், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தவரும் பிழைத்தவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன்னுடைய உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் யூதன் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தை இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. எபேசு சபை ஒரு விதம், ஆனா சிமிர்னாவில் இருக்கிற சபை இன்னொரு விதம். அங்க எல்லாம் ஒட்டுமொத்தம் கலந்து கிடக்கு, எல்லாம் உள்ளே சொருகி வச்சிருக்கிறாங்க. யூதர் அல்லாதவனும் யூதனாக நடிச்சு, பரிசுத்தம் இல்லாதவனும் பரிசுத்தவாதாக நடிச்சு, எல்லா நடிப்பு தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. உன்னுடைய கிரியைகளையும் உன்னுடைய உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் நீ காண்பிக்கிற தரித்திரம், நீ தரித்திரனாகவே இருக்கிற, உனக்கு ஐஸ்வர்யம் இருந்ததுக்கு அனுபவிக்க முடியல. நீ ஆண்டவருக்கும் பயம் இல்லை, உனக்கும் பயன் இல்லை, நீ சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிற. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் தரித்திரனாய் இருக்கிறதையும் நீ யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் ரட்சிக்கப்பட்டு சொல்லுகிற, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. நீ யூதன் சொல்லுகிற, ஆனால் நீ யூதன் அல்ல. ரட்சிக்கப்பட்டு சொல்லுகிற, ஆனால் உன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? அடுத்த வசனம், சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணம். பிசாசனுடைய ஆவி பிடிச்சவங்களும் இன்னும் சபைக்குள்ள இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவனும் ரட்சிக்கப்பட்ட வேஷத்தை தான் போட்டிருக்கான். ரட்சிக்கப்படாம பிசாசனுடைய மக்களும் வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கு. இது சபையை கெடுக்குது. இதுதான் சபைகளில் கிரியை இல்லாம போனது காரணம். புரியுது இல்லையா? நான் தயவு செய்து யாரை காயப்படுத்துவதற்கு நான் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய திருச்சபைகளுடைய நிலையை சொல்லுகிறேன். ஆதி சபையை கத்தர் 60 ஏறத்தாழ ஒரு 60 வருஷ காலங்களுக்குள்ள அந்த சபைகளுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை யோவான் இடத்துல பேசுகிறார். ஆனால் எபேசு சபையை பற்றி சொல்லுகிற விதம் வேறு, சிபிர்னா சபையை பற்றி சொல்லுகிற விதம் அவருடைய கண்களினுடைய ஆராய்வது. கீழே படிக்கும் போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள், ஆயிலும் மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன், ரெண்டாம் மரணத்தில் சேதப்படுவதில்லை இல்லை எழுது என்று சொல்லுகிறார். இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் ஏற்கனவே தெளிவான ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, தெளிவான மனம் திரும்புதல் இல்லை, சபையிலும் சேர்ந்து கிடக்கிறவங்களும் அட்டூழியம் பண்ணுகிறவங்களும் சபைக்குள்ள கிடக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு என்ன உண்டு? 10 நாட்கள் உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சகித்து கொள்ளுங்க. ஏன்னா உண்டு சபைக்குள்ளேயே நீயும் சரியில்லை, அந்தவங்களும் சரியில்லை, உங்க சபைக்குள்ள கடினமான போராட்டங்கள். ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவனை நான் வழி நடத்துகிறேன், கர்த்தர் வழி நடத்துவார்.
அல்லேலூயா. இப்போ பாடுகள் பாருங்க, பாடுகள் ஏன் வருது? அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சாதிக்கப்படுகிறான். இது தேவன் காரணம் அல்ல, அவரவருடைய வாழ்க்கையினுடைய தாறுமாறுகள் அவரவருடைய வாழ்க்கையில சில போராட்டங்களை கொண்டு வருகிறது. அதுக்கும் ஜபத்துக்கு காரணம் இல்லை. அங்க ஜபம் பண்ணி ஜெயிக்கிறோம் நினைக்கிறீங்களா? அந்த ஜபம் ஏறெடுக்கப்பட மாட்டாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தாறுமாறினாலே வருகிற போராட்டங்களுக்கு ஜபம் ஒரு சொல்யூஷன் அல்ல, ஜபத்தினால் வருவது விடுதலை அல்ல. காரணம், நம்முடைய கிரியைகளினாலே நம்முடைய பேச்சினாலே நம்முடைய நடத்தையினாலே நமக்கு வருகிற பாடுகளுக்கு ஜபமோ உபவாசமோ ஒரு சொல்யூஷனை கொண்டு வரப்போவது கிடையாது. அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவாகும் போது கர்த்தர் இரக்கம் செய்து அற்புதத்தை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஜபம் அல்ல, அங்கே தேவை மனம் திரும்புதல், விட்டு மாறுதல், தேவனோடு ஒப்புரவாகுதல், குறைகளை அறிக்கையிடுதல், குறைகளை தன்னுடைய குறைகளை ஆராய்தல், இதுதான் அங்குள்ள தேவையா இருக்குது. எல்லாத்துக்கும் ஜபம், எல்லாத்துக்கும் ஜபம். உங்களை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சில ஊழியக்காரங்க. தொட்டதுக்கு பிடிச்சது, களவு செய்ததுக்கு ஜபம், தவற விட்டதுக்கு ஜபம், எல்லாத்துக்கும் ஜபம். ஐயா, அது ஒரு சொல்யூஷன் அல்ல, அல்ல, அல்ல. அல்லேலூயா. சொல்யூஷன் என்பது அந்தந்த பகுதிக்கு எந்த அந்த தவறுகள் நடைபெற்றதோ அதை பொறுத்தது, அதை பொறுத்தது. ஆகவே மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவகனிடத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய். அப்ப எபேசிய சபையை கத்தறிய சொன்ன குறிப்பு வேறு, சிமிர்னா சபைக்கு குறித்து தேவன் சொல்லுகிற தீர்மானம் வேறு. அடுத்த சபையை வருகிற நாட்களில் நாம் தியானிக்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.